Triple A College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. Raman konjam constructive ana movement aga oru tittamittu nagarvu inda edirkatchigal kootathila modhalla vandu oru common minimum program maadhiri pesnaanga adukapram kootaniki per vekkiradhu kurithu ippa vandu pesranga katchigal ennikeye vandu adhigapaduthiradhu inda kootaniye vandu paravalaakkiradhu viriyupaduthiradhu அடுத்தடுத்த நிலைகளில் ஒரு திட்டமிட்ட நகர்வாக நீங்கள் பார்க்குறீங்களா எதிர்கட்சிகள் கூட்டத்தை? அப்படி பார்க்கலங்க. காரணம் என்னென்னா, எதிர்க்கட்சிகள் வந்து பாஜகவை 2024 இந்த தேர்தலில் கண்டிப்பாக வீழ்த்த வேண்டும் என்று கங்கணம் கட்டி நிற்கின்றார்கள். ஆனால் அதே நேரத்தில் வந்து இப்போ இன்றைக்கி அந்த தலைப்பு என்ன பண்ணால் யுனைடெட் ஸ்டாண்டர்ட்னு போட்டிருக்காங்க. அந்த பேர் ஏற்கனவே நம்முடைய நாட்டில் வந்து பிரதமராக இருந்த ஹெச் டி தேவகோடா அவர்களும் ஐக்கிய குஜரா அவர்களும் என்னை வந்து யுனைடெட் ஃப்ரண்ட்னு ஒரு அமைப்பு வச்சுருந்தாங்க. அதில் பல அரசியல் கட்சி வெளியேந்து ஆதரவு கொடுத்தாங்க, சிலவங்க உள்ளேருந்து ஆதரவு கொடுத்து கொஞ்ச நாள் தான் அந்த இது ஓடிச்சு. அதே போல் யுனைடெட் ஸ்டாண்டர்ட்னு அவங்க பிராண்ட் வச்சுருக்கிறாங்க, அந்த பேர் வச்சுருக்காங்க. பட் இந்த பேர் வந்து அவங்க பேர் வச்சுருக்காங்களே தவிர்த்து இதில் நிச்சயமாக இவங்களுக்குள்ள பிரச்சனை வரும். காரணம் என்னென்னா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி, அண்ணன் சொன்ன மாதிரி, ஏற்கனவே இந்த தேர்தலுக்கு 9 மாதம் இருக்குது. 9 மாதம் இருக்கின்ற போது என்னென்னா, ஆளுங்கட்சியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி மாநில வாரியாக கமிட்டியை போட்டு யாரை எப்படி கூப்பிடலாம், என்ன மாதிரி இது பண்ணலாம், என்ன மைனஸ், ஏன்னா மூக்குன்னு தான் தும்மல் இருக்க தான் செய்யும். அதே போல் எல்லாருக்கும் சில நேரங்களில் அரசியல் கட்சிகளுக்கு சில வந்து உங்களுக்கு 2004 2014 வரைக்கும் இந்தியாவில் காங்கிரஸ் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தாருங்க. ஆனால் பின்னால் ரிமோட் கண்ட்ரோலாக சோனியா காந்தி அமர்த்தி இருந்தாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக தெலுங்கானா கட்சியினர் ராஷ்டிரிய சமிதி அவர் தலைவர் சந்திரசேகர ராவ் தான் முதல் முறையாக அந்த காங்கிரஸ் கூட்டத்திலிருந்து வெளியே வந்தாங்க. அப்புறம் மதிமுக வந்தது, அப்புறம் பாமக வந்தது, அப்புறம் வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு உடன்பாடு பண்ணும்போது பிரகாஷ் காரத்தாங்கிறது அந்த கட்சியிலிருந்து வெளியில் வந்திருந்தாங்க. ஆனால் 2009 இலங்கை தம்பர் பிரச்சனை இருந்து 2015 என்ன பண்ணுறாருனா, கலைஞர் என்ன பண்ணாருன்னா, நீங்கள் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் இலங்கை பிரச்சனை இருக்குது, நிறைய பிரச்சனைகளை மேற்கோள் காட்டி டூஜி அலைவரிசையில் மேற்கோள் காட்டி நாங்களும் 2 எம்பிக்களும் நாங்கள் ராஜினாமா பண்ணதுக்கு தயாராகணும் ஒரு லெட்டர் தான் கொடுத்து ஒரு சீன் போட்டாங்க. 5 ஆண்டுகாலம் நல்ல 10 ஆண்டுகாலம் 5 ஆண்டுகளும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அமைச்சர் பதவி எல்லாம் ஓகே எல்லாம் பண்ணிக்கிட்டு கடைசி நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை தப்பாக நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆடி மேய்ச்சது போல ஆச்சு, அண்ணனுக்கு பொண்ணு போத்து பார்த்து போலாச்சுன்னு மதுரை பழமொழிய மாதிரி அழகாக ஒரு நாடகம் நடத்தினாங்க. அப்புறம் 2016 வேற வழி இல்லாமல் காங்கிரஸ் கட்சி திரும்பவும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கூட்டணி வச்சாங்க. பிரதமர் அவர்கள் இப்போது சொன்ன வார்த்தை நான் ஃபர்ஸ்ட்லேயே ஆரம்பத்தில் சொன்னேன், அவங்க நடத்துகிற கூட்டங்கள் அங்கே பெங்களூர் நடத்துகிற ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே ஊழலில் சிக்கி, ஊழல் குவியல், ஊழல் அவியல், ஊழல் புதையல் மாதிரி வைத்து உலக சந்தையிலெல்லாம் உலக நாடெல்லாம் பதுக்க வைத்தவர்கள். பிரதமர் ஏற்கனவே பல மேடைகளை பேசுகின்றார், இந்தியாவில் நீங்கள் எல்லு பசையினா ஓட்டு போடுங்கள், திமுக ஓட்டு போடுங்கள், ஆனால் இவர்கள் அனைவரும் தங்களுடைய குடும்ப நலனையும் குடும்பத்துக்காக ஆட்சி நடத்தக்கூடியவர்களால் தவிர்த்து மக்களுக்காக அல்ல. ஆனால் பாஜக மட்டும்தான் மக்களுக்காக ஒரு நிலைப்பாடை எடுத்து முன்வைத்து செல்கின்றது. உலக அரங்கில் மட்டுமல்ல, இந்தியாவில் பிரதமர் மோடியுடைய குடும்பங்கள் எங்கேயாவது ஒரு கவுன்சில் எலெக்ஷன் நின்றுக்காங்களா? ஆனால் காங்கிரஸ் பிஜேபி எதிர்க்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஆட்சியில் வந்தவுடன் மாமன் மச்சான் அண்ணன் தம்பி அத்தனை பேரும் என்ன நிர்வாகம் ஒப்பந்த பணிகள் கூட சாதாரண தமிழ்நாட்டில் வந்து உள்ள இந்தியாவில்ூழலுக்கும் தர்மத்துக்கும் ஏற்கப்பட்டக்கூடிய ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தில் தர்மம் வெல்ல வேண்டுமானால் நீங்கள் பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று பிரதமர் அடிக்கடி சொல்கின்றார். அதே தான் இன்றும் அவர் இப்போதும் பிரதமர் சந்திப்பில் கூடுதல் சொல்கின்றார்கள். இடையிலான முரண்பாடுகளை நீங்க சுட்டிக்காட்டுறீங்க, ஆனா அந்த முரண்பாடுகளை கடந்து பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு புள்ளியில அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த முரண்பாடுகளை விட்டுக் கொடுப்பதற்கு அவங்க தயாரா தான் இருக்காங்க. சார், இது வந்து நீங்க சொல்றதுல வாசம் வந்தார். இப்போ அண்ணன் சொல்ற மாதிரி பாருங்க, பிஜேபி தோற்கடிக்க வேண்டும், எதிர்கட்சியில் ஒருங்கிணைக்க வேண்டும் சொல்றீங்க. இப்போ ஒரு மாநிலத்தில் வந்து மேற்கு வங்காளம், கேரளா, தமிழ்நாடு போன்ற வந்து எல்லா கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கின்றது, எல்லா கட்சியும் அதில் பிஜேபி எதிர்ப்பு கட்சிகளும் ஒன்று சேர்றாங்க வச்சுருங்களேன், நீங்கள் யாரை நிறுத்துவீங்க? பொது காமன் கேண்டிடேட் நீங்கள் நிறுத்த முடியுமா? அதுக்கு இவங்க ஒத்து வருவாங்களா சொல்லுங்க. ரெண்டாவது, இதெல்லாம் நீங்கள் ஆட்சி வந்துடும் உங்கள் மந்திரி சபை எவ்வளோ நாள் நீடிக்கும்? அதாவது அவங்க என்ன நல்லா பாருங்க, காங்கிரஸ் ஜம்மு காலத்தை நனைத்து பெட்ஷீட் போட்டு உடம்பில் போர்த்தி கொண்டு நடிக்கின்றன எதிர்க்க அந்த கூட்டணியில். காரணம் என்ன, காங்கிரசின் திட்டம் என்னவென்றால், இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி வரும்போது ராகுல் காந்தியை யாரை போடலாம் என்று சொல்லுகின்ற போது பல தேசிய தலைவர்கள் போறாங்க, கட்சியில் உள்ளவங்க போற இது தலைவர்கள் நான் தான் பண்ண முடியலைங்க. அப்போ குலாம் நபி ஆசாத் கூட ட்ரை பண்ணாரு, முடியல. ஆனால் யாரை போட்டாங்க, மல்லிகார்ஜுன கார்கேவை செலக்ட் பண்ணாங்க. ஆனால் இப்போது அவங்களுடைய திட்டம் என்னவென்றால், இப்படியே நிதிஷ்குமார் அகிலேஷ் யாதவ் எல்லாரும் கூப்பிட்டு ஒரு சீனை பக்காவா டிராமா அரங்கேற்று முடியும் போது கடைசியில் பிரதமர் வேட்பாளராக நாங்கள் மல்லிகார்ஜுன கார்கேவை நியமிக்கின்றோம் ஒரு அப்பாயிண்டா முன்னாடி டிஸ்பிளே நடத்துவாங்க. உடனே என்ன பண்ண, எதிர்க்கட்சி அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, கவலைப்படாதீங்க, கர்நாடகா மாநில பாலிசி மாதிரி நம்ம எடுத்துருவோம்,
ஆதி பழங்குடியினத்தைச் சேர்ந்த தலைவரான திரௌபதி முர்மு அவர்களை குடியரசுத் தலைவராக எப்படி பாஜக தேர்வு செய்ததோ, அதே போல் நாம் தலித் இனத்தைச் சேர்ந்த ஒரு சமுதாய தலைவரை மல்லிகார்ஜுன கார்கே பிரதமராக நிறுத்தினால் அங்கு சிறுவாய் மக்களுடைய வாக்குகளும் பட்டியலின மக்களுடைய வாக்குகளையும் ஒருங்கிணைந்து ஓட்டு போட்டு வாங்கினோம்னா நாம வெற்றி பெறலாம் என்று வியூகம்தான் முன்னால் வைக்கப் போகின்றார்கள். ஆனால் இவர்கள் இந்த திட்டத்தை காங்கிரஸ் கட்சியுடைய உண்மையான அண்டர் கிரவுண்ட் திட்டத்தை அவர்களுக்கு கூட்டணிக்குள்ளே தெரியாது. இதனாலதான் அவங்க ஐயோ எனக்கு வேணும் எனக்கு வேணும் இல்லையோ ஆயிரம் பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு ஆயிரக்கணக்கான பிரச்சனை இருக்குது. தெரிஞ்ச இந்த ரகசியம் கட்சியை தொடர்ந்து நடத்தக்கூடிய தலைவர்களுக்கு தெரியாது நினைக்கிறேன். அது சொல்ல மாட்டாங்க சார். சார் 27 அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க சார். காங்கிரஸ் வியூகமே மல்லிகார்ஜுன கார்கேவை பிரதமர் ஆக்கி மன்மோகன் சிங் 2004 இருந்து 2014 வரை எப்படி பிரதமராக இருந்து ஒரு நம்ம பின்னால ரிமோட் செய்தோமோ அதே போல் இத்தாலி காங்கிரஸ் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு சூட்சமத்தை கையெழுத்துள்ளது. சோனியா காந்தி மீது அந்த மாதிரி விமர்சனத்தை இத்தாலி காங்கிரஸ் அந்த ஊருக்காரங்க தானே அதுக்கு என்ன தனிப்பட்ட அந்த ஊருக்காரங்க தானே எனக்கு தப்பு இல்லையா வந்து சொல்லுங்க. காங்கிரஸ் ஒரு வார்த்தை பிரயோகம் சரி நீங்க சொல்ற காங்கிரஸ் அன்னைக்கு பக்கா காங்கிரஸ் இன்னைக்கு சொக்கா காங்கிரஸ். AAA College of Engineering and Technology, Sivakasi, Counseling Code 4680.